Welcome to our channel. Now in the video la paakapora topic vandu distributed denial of services. Okay. In the video la edha pathila paakapora appadina distributed denial of service na enna types of distributed services enna enna available a irukku and the distributed denial of service attack eppadi prevent pandradha pathi nama indha video la paakalam. Okay. Namely irukku distributed denial of service. Appa ஏதோ ஒரு இடத்துல இருந்து சர்வீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அது டினைல் டினைல்னா தடுக்கிறது ஓகே இத நம்ம வெப்சைட்ல எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா சர்வர்ல இருந்து ஒரு சர்வருக்கு யூசர் சைடுல இருந்து வர ரெக்வெஸ்ட் அதாவது நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட் அட் எ டைம்ல இவ்வளவு தான் ஹேண்டில் பண்ண முடியும் கெபாசிட்டி இருக்குதுன்னு ஒரு ரூல் இருக்கு ஓகேயா அத மீறி நமக்கு ரெக்வெஸ்ட் வந்து நம்மளோட சர்வருக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படினா அப்படியே டெட்லைன் ஆயிடும் எதுமே வர்க் ஆகாது ஓகேயா இது வந்து ஒரு சாதாரண வெப்சைட்டா இருக்கும்போது நமக்கு எந்த பிராப்ளமுமே கிடையாது இதே ஒரு e-commerce வெப்சைட்டா இருந்தா பேமெண்ட் வெப்சைட்டா இருந்தா இல்ல பேங்கிங் வெப்சைட்டா இருந்தா இந்த மாதிரி transaction நடக்கிற எல்லா வெப்சைட்டுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் ஏனா அமௌண்ட் இல்ல ப்ராடக்ட் இந்த மாதிரி லாஸ் ஆஃப் அதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த மாதிரி அட்டாக் ஆச்சு அப்படினா யூசர் சைடு தான் லாஸ் ஆகும் அது எதுமே நம்மளால பண்ண முடியாது ஓகே இந்த அட்டாக்கோட டைப்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே மோஸ்டா அந்த அட்டாக்கோட பேர் என்ன சொல்வாங்கன்னா ஃப்ளடிங் சர்வீஸ் ஆர் கிராஷிங் சர்வீஸ் ஃப்ளடிங் சர்வீஸ்னா ஒரு சர்வருக்கு பஃபர் அதாவது இத்தனை தான் அனுப்பணும்னு இல்லாம நிறைய டிராபிக் பண்ணி அனுப்புறது தான் ஃப்ளடிங் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல 3 டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்குது என்னன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ ICMP ஃப்ளட் SYN flood okay buffer overflow na common da or server ku varavendiya or network address ku varavendiya or traffic ku adukku meerina traffic nama send pandradha buffer overflow attack okay ICMP flood appadina enna na adhavadhu or network device ku vandu misconfiguration panniyidrathu மிஸ்கான்ஃபிகரேஷனாக இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் மட்டும்தான் வரணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு மற்ற கம்ப்யூட்டருக்கு போக வேண்டிய எல்லா ரெக்வஸ்ட்டையும் இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம திருப்பி விட்டுடுறது இதை தான் வந்து ICMP ஃப்ளட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பிங்கிங் ஆஃப் டெத் இல்லைனா ஸ்மஃபர் அட்டாக்குன்னு சொல்லி இன்னொரு நேமும் இருக்குது ஓகே SYN flood அப்படின்னா என்னன்னா இப்போ யூசர் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வைக்கிறோம் ஆனா அந்த சர்வர் வந்து அதை கனெக்டே பண்றது இல்லை அதாவது அது ரெஸ்பான்ஸே பண்றது இல்லை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னா அது இப்போ நம்ம வந்து இப்போ நாம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறோம் ஒரு சர்வருக்கு நாம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறோம் 10 ரெக்வஸ்ட் தான் அதனால ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு 10 போர்ட்டை வந்து சர்வர் ஓபன் பண்ணி வச்சிருக்கு அந்த 10 போர்ட்டையுமே ஓபன் பண்ணி விட்டுறாங்க அவங்க ஓபன் பண்ணி விட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லீகல் ரெக்வஸ்ட் வந்து அதை போய் சர்வரை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியாது ஸோ இதை தான் SYN flood அட்டாக்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அப்ப இந்த அட்டாக் எல்லாம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா சர்வர் சைடு இருக்கிற ஃபயர்வால் மூலயமா மட்டும்தான் நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம சர்வர்களோட இருக்கிற செட்டிங்ஸ்ல போய் நம்ம செக்கிங் பண்ணிக்கணும் ஓகே ஓகே செகண்டாக என்ன ப்ரிவென்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிவ் லாக் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகே நம்மளோட சர்வருக்கு உண்மையான டிராஃபிக் தான் வருதான்ட்டு அப்பப்போ நம்மளோட சர்வரில் போய் சர்வர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கணும் ஓகே இது ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா தான் ஜியோ பிளாகிங் ஜியோ பிளாகிங்னா நேம்லேயே இருக்குது இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற இதை மட்டும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றது தான் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஜியோ பிளாகிங்ன்ற இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் ஓகே இது ரெண்டுமே நம்மளோட சர்வர் சைடு செட்டிங்ஸில் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம இதை பண்ணணும் ஏன்னா நம்மளோட சர்வீசஸ் வந்து வேர்ல்டு வைல்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம வெப்சைட்லேயே கொடுக்குறோம் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம இந்த ஏரியாக்குள்ளார் மட்டும் இருந்தால் போதுன்றது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்க முடியாது எல்லா சர்வர்லேயுமே இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க
இது ஆப்ஷனல் தான். ஓகே ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ்னா என்னன்னு பார்த்தோம், அந்த டிஸ்ட்ரிபியூட் டினைல் சர்வீஸ் அட்டாக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.